குருச்சரணம். என்னுடைய எனர்ஜி நேர்ச்சலங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, பணம், பதவி, வெற்றி இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல போகிறோம். இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதுவும், இதுக்குண்டான சயின்ஸை அடுத்த இதுலேயும் போடுறோம். சரிதானா, சயின்டிஃபிக்காக தெரியணும்ல அது. அதுக்கப்புறம் இப்போ கேட்கல ஒரு கதையோடு ஆரம்பிப்போம். மகாத்மா காந்தியை ஆப்பிரிக்காவில் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ எதுக்குங்கெல்லாம் இப்போ வேண்டாம். ஜெயிலில் போடுறப்ப அந்த ஜெயிலுக்காரனுக்கு பேர் வந்து சுமஸ் அப்படின்னு பேர், அந்த ஜெயிலர் பேர். அவன் என்ன பண்ணான், அவன் காலால் ஓங்கி காந்திஜியை என்ன பண்ணிட்டான், முதுகில் உதச்சிட்டான், உதச்சி உள்ளே அமுச்சு விட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காந்திஜி உள்ளே இருந்தார், அவர் அங்கே செருப்பு ஷூவில் தைக்க கற்றுக்கிட்டார். தைச்சிக்கிட்ட உடனே எல்லாம் கற்றுக்கிட்டார். உள்ளே இருந்தப்போ சும்மா இருக்காமே எல்லோரும், எத்தனையோ மகான்கள் என்னவோ நம்ம எழுதியிருக்காங்க, எல்லாம் ஜெயிலில் தான் நடந்திருக்கு. அவர் மகாத்மா காந்தியை பற்றி படித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் அத்தனை பண்ணியிருக்கார் டயட்டில் கூட இல்லை. என்ன ஆச்சுன்னா, அவர் வெளியே அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி வந்தார், ஒரு செருப்பை எடுத்து வந்துட்டு அந்த சுமஸ்தர் தான், இது உங்கள் காலில் போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டான். உடனே சுமஸ்தர் வந்து அந்த ஷூவை காலில் போட்டானா, கரெக்டாக இருந்துச்சான். எப்படி இப்படி கரெக்டாக தைச்சாப்புல அப்படின்னு கேட்டாப்பிலையா. அதுக்கு காந்திஜி சொன்னாரா, என்ன நீங்கள் எட்டி உதச்சிங்கல்ல, அப்போது உங்கள் கால் அளவு என் சட்டையில் இருந்துச்சு, அந்த அளவு வச்சுட்டான் நான் இதை அவங்களுக்கு இதாக பண்ணுவோம், சரி ஒரு அளவு நம்ம இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே தைச்சு கொடுத்துடலாமேன்னு தைச்சேன. உடனே அந்த சுமஸ் அப்படியே காலில் விழுந்து காந்திஜியோடைய எதுக்கு அது வந்துட்டான் அப்படியா. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க இல்லையா. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, மனசு, இந்த மனசை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இல்லை. இதே மனசு தான் நெப்போலியனுக்கு இருந்துச்சான். அவன்கிட்ட கேட்டாப்பிலையா, உன் டூமில் உன்னுடைய இதில் யாரெல்லாம் எத்தனை பேர் உன்னுடைய படைபலத்தில் யாராக இருக்காங்கண்ணா, அவங்க எல்லாரும் 50,000 பேர், ஆனால் 150,000 பேர் இருக்கிறாங்கண்ணா, அதை எப்படி 50,000 வச்சு 150,000 சொல்கிறீங்கன்னு கேட்டால், நான் 100,000 அவங்க 50,000 அப்படின்னா அப்படியா. ஸோ 150,000 தன் மேலே இருந்த நம்பிக்கை இல்லை, அது ஒன்று. அப்போ அதுக்காரணம் என்ன, மனசு. அப்போ இந்த மனசை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனை மனசு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு, வெளி மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து என்னென்னா ஆள் மனம் இல்லையா. வெளி மனம்னு ஒன்று இருக்குது, அதாவது ஒரு கான்ஷியஸ் மைண்ட் அதான்னு சொல்லுவோம், கான்ஷியஸ் மைண்டு ஒன்று. ரெண்டாவது வந்து ஆள் மனம், அது வந்து என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஆள் மனம். ஆழ்மனத்துக்கு அப்புறம் என்ன, பிரபஞ்சம், பிரபஞ்ச மனம், அது வந்து சூப்பர் கான்சியஸ் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டா அதைத்தான் பிரபஞ்சம் இது மைண்டு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். வெளி மனசுங்கிறது என்னென்னா, டேய் இது ஒழுங்காக இருக்காடா, இதெல்லாம் செய்யாதடா, இது நல்லதில்லடா, இதை செய், ஏய் இதை செய், இதை பண்ணாத, அப்படி போ, இப்படி போ, என்ன இதெல்லாம் உனக்கு வேணும், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், அப்போலாம் பகுத்து பார்க்கும். வெளி மனசு எல்லாத்தையும் பகுத்து பார்க்கும், பகுத்து பார்த்து இட்ஸ் நாட் கரெக்ட் ஜிக் ஜாக் அப்போலாம் பேசும். வெளி மனசு வந்து கப்பலுடைய கேப்டன் மாதிரி, அவள் வேலை வாங்குவாங்க, நல்லா வேலை வாங்க தெரியும் வெளி மனசுக்கு. இந்த வெளி மனசு வேலை வாங்கும். ஆள் மனசுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க டாக் அது உள்ளே போயிடும், ஓ இங்கே இங்கே இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கணும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அது எல்லாமும் எங்கே போயிடுதுன்னா ஆள் மனசுக்கு போயிடுது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் நினைப்பீங்க என்னென்ன உங்கள் நினைவுகள் எல்லாமும் ஆள் மனசுக்கு போயிடும். என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்த மாதிரி டொப்பு டொப்புன்னு உள்ளே போயிட்டே இருக்குது ஆள் மனசில். அப்போ எவ்வளோ ஆள் மனசில் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே ஆள் மனசில் இருந்து தான் அந்த வெளி மனசுக்கு வரும். அப்போ தான் அவள் கமாண்ட்டை கொடுக்கறது வேறு. அப்போ இந்த வெளி மனசையும் ஆள் மனசையும் என்ன பண்ண தெரியும், நமக்கு டாக்கிள் பண்ண தெரியும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டு என்னங்கிறதுனா அது பிரபஞ்சம் திடீர்னு வரும், ஒரு எண்ணங்கள் வந்துடும், நம்மளை காப்பாற்றி கொடுக்கும், அது வந்து ரேராக ஆக்ட் பண்ணுது இல்லையா. மேடம் கியூரி சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு வந்து கேன்சருக்கு வந்து மருந்து கண்டுபிடிப்பு, அவங்களால ஒரு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கப்ப நைட்டில் தூக்கத்துலேயே எந்திரிச்சு உட்காந்து எழுதிட்டு படுத்துக்கிட்டாங்களாம், ஹாய் வந்துருச்சே அப்படின்னு சொன்னாங்களாம், அதுதான் சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது. அது வந்து நிரந்தரமாக இப்போ நமக்கு ரொம்ப அடிக்கடி பண்ணுறது என்னென்னா வெளி மனசு, அப்புறம் வந்து நம்மளுடைய ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது தாங்க நம்மளுடைய
ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு உண்டான ஒரு மனசு அப்படி வச்சுக்கோங்க இல்லையா. ஆள் மனசில் எல்லா 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 எல்லாமும் இருக்குது. நீங்கள் நினைக்கிங்க எனக்கு இந்த பிஸ்னஸ் வேலையே செய்யலப்பா, இந்த பிஸ்னஸ் எனக்கு லாஸு, டொட்டைங் ஆள் மனசுக்கு போயிடுச்சு, லாஸா சரி என் பிள்ளை படிக்க மாட்டான், இவன் என்னத்தை தேரப்போகுது அப்படின்னு பயப்படுறீங்க. உடனே ஆள் மனசு போ உள்ளே போ அப்படின்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தா கோவம், டண்டக்கா டடக்கடக்கா டடக்கடக்கான கோவம், டக் ஆள் மனசுக்கு போயிடும். இப்படி எல்லா செய்கைகளும் ஆள் மனசுக்கு போயிடும். பட் வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஆள் மனசுக்குரிய கேரக்டர் என்ன தெரியுமா, சப்கான்சியஸ் மைண்ட் எப்படின்னா சூப்பர் பவர், அது வெளி மனசை விட பல மடங்கு பவரானது. ஆடுங்க அவ்வாடி, அதனுடைய பவரை நீங்கள் அளக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பவரானது அது. ஆனால் அதுக்கு நான் பவராக தெரியாது, அனுமன் மாதிரி, அனுமன் மாதிரி அனுமன் ரொம்ப பவர்ஃபுல், அது அவருக்கே தெரியாதா. யாராவது சொல்லிட்டே நீ பறப்படானா அவர் பறந்து போனார், நீ இதெல்லாம் சாதிப்படானா சாதிச்சார். அது மாதிரி நம்மளுடைய ஆள் மனசுக்கு அது தெரியாது, நம்ம ரொம்ப பவராக இருக்கோம், நம்ம ரொம்ப புத்தாலி அப்படிலாம் தெரியாது. நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, அது வெளியில் ஒருத்தருக்கானே அவன் தான், இது கெட்டது நல்லது அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். இவாளுக்கு எதுவுமே அதெல்லாம் தெரியாது. நீ எத்தை போடுறியோ நான் அதை பாரு, நீ இத்தை சேச்சோடையே அதை நான் செஞ்சிடறேன், அட்டை சேச்சோடையே அதை செஞ்சிட்றேன், அவ்வளோதான் அவங்களுடைய வேலையை. அவன் வந்து இந்த மலையை தூக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓகே தூக்கிடு அப்படின்னு தூக்கிடும் ஆள் மனசு. அது வெரி பவர்ஃபுல். நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது இதயம் இல்லையா, நம்மளுடைய நுரீரல், எல்லா சிஸ்டத்தையும் அவள் பார்த்துட்டே இருப்பாங்க. யார்? ஆள் மனசு. ஆள் மனசுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டிஸை அளக்க முடியாது. அப்போ இந்த ஆள் மனசை நம்ம கைப்பற்றிட்டோம்னா வி வில் டூ என்ன வேணுமா, பணமாவது பதவியாவது வெற்றி எல்லாம் தானே கிட்டும். ஆள் மனசை எப்படி நம்ம அது பிடிக்கிறதுங்கிறது தான் நமக்கு என்னது தேவையான ஒன்று. இது எப்படியாவது ஆள் மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ இன்னொன்று, ஒரு சின்ன வார்த்தைகள் கூட நினைக்கக்கூடாது நெகட்டிவாக, அது முடியுமான்னு முதல்ல பாருங்க. ஒரு வாரம் என்னையிலேருந்து எடுத்துக்கோங்க, நான் எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்க மாட்டேன் எதையும். இந்த அவங்க என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி கமெண்ட் அடித்தாங்க, அடிக்கட்டுமே சோவாட், அடிக்கிறவங்க எல்லோரும் புத்திசாலிங்களா, ஒன்றும் கிடையாது, யாரும் உங்களை விட அறிவாளியே கிடையாது. அப்படி வச்சுக்கோங்க, மனசுக்குள்ளே ஏற்றுங்க, ஆள் மனசில் ஏற்றுங்க, என்னை விட அறிவாளி கிடையாது, என்னை விட அழகானவர்கள் இல்லை, நான் படு புத்திசாலி, நான் ரொம்ப பலசாலி, நான் எதை நினைக்கிறேனோ அதை நான் அடிப்பேன், நான் எதை நினைக்கிறேனோ அதை நான் சாதிப்பேன், நான் சாவதற்கு முன் இத்தனை சாதிப்புகளை நான் செய்வேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு அதை வாசிக்கணும் டெய்லி. ஆள் மனசை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டாடணும், அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒருத்தங்க சொல்கிறதுனால வருத்தமே படாதீங்க, அவங்க சொல்கிறதுக்கால நீங்கள் அதை மாறிட வேண்டாம், பயப்பட வேண்டவும் வேண்டாம். ஏன்னா அவங்க அவங்க லெவல்லேருந்து அதை சொல்கிறாங்க, அவங்க இன்னொன்று செய்யலாம். நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம முதலையே, நான் சொன்னேன்ல ஹோலோ போனோம், ஹோனோ போனோ போனோம் டெக்னிக் இருக்கே, சூப்பர் டெக்னிக், மன்னிச்சு விட்றணும், நீங்கள் நல்லா இருப்பா, மன்னிச்சிருங்க. எல்லா குழந்தைகள், நம்ம பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க, அந்த குழந்தை ஏதாவது ஒன்று சொல்லிச்சா நீங்கள் வருத்தப்படுவீங்களா? நம்ம பெற்ற குழந்தைகள் என்ன வேணுமாலும் பேசட்டுமே, சொல்லிட்டு போட்டுமேனு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா யார் மேலேயும் வருத்தம் வராது. என்ன வேணுமாலும் பேசட்டும், என்ன வேணுமாலும் செய்யட்டும், எல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்து போட்டுங்கன்னு முதல் மனசுக்கு கொண்டு வாங்க, அதை ஆள் மனசில் பதிய வச்சுருங்க. எல்லோரும் என் குழந்தைகள், அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு என்ன வராது, பிரிவினை வராது. என்றைக்கு ஒருத்தங்களுக்கும் ஒருத்தங்களுக்கும் இருக்க பிரிவினை கூடுதோ அப்போ வெறுப்பு வரும். அந்த ஒன்று சேர்றப்போ பார்த்தீங்கன்னா வெறுப்பு வராது. எப்போவுமே பாருங்கள், நண்பர்களுக்குள்ளே ரொம்ப ரொம்ப இங்கிதமாக பேசிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வெறுப்பு வரப்போதா? அப்போ இடைவெளி குறைஞ்சி போயிடும். ஓ, ரெண்டு பேர் தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், தாட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவங்க நமக்கு எதிரி, இவங்க நமக்கு வந்து வேண்டாதவங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்க. ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படி நினைக்காம நீங்கள் என்ன பண்ணலாம், வாழ்த்திட்டு அடி செல்லமே என்ன அழகே சூப்பர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டிங்கன்னா யூ வில் கோ இயர் டு தேம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பிரிவினர் கம்மியாகிடும். எப்போ பிரிவினைகள் கம்மியாகுதோ அப்போல்லாம் உங்கள் ஆள் மனசில் நிம்மதி தன்னால் உருவாகும். புரிஞ்சுதா? அப்போ ஆள் மனசுக்குள்ளே எவ்வளோ கேப்பபிலிட்டிஸ், ஒரு நெகட்டிவிட்டியை கூட நம்ம நினைக்கவே கூடாது. எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் பார்க்குற அத்தனை பேருமே எனக்கு முட்டு வலி சரியாகிறதே இல்லைங்க, முட்டு வலி ஒன்று மாட்டிக்கிச்சு எல்லாருக்கும். அப்புறம் என்ன, என் மனசு சரியில்லை, யாரெல்லாமோ என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து செய்வனை வச்சுக்கிட்டாங்க,
எனக்கு அது வந்து ஏவிட்டாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அது என்ன ஆகுது, டம்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. எத்தனை நீங்கள் வெளிமனசில் நினச்சி கொண்டாடுறீங்களோ அதெல்லாம் அந்த என்ன பண்ணுது, சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்துடுது. அப்போ அதான செய்கையாகும். வெளி மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளிமனசு உள் மனசு ஆள் மனசு இருக்க கேப்பப்பட்டியை மட்டும் எடுத்து அதை மட்டும் அப்படி அந்த கேப்பப்பட்டியை மட்டும் வச்சு செஞ்சிங்கன்னா எங்கேயோ போயிடலாம். ஆனால் மனிதர்கள் ஆள் மனசு என்ன பண்ணுறதில்ல, டேம் பண்ணுறதில்ல. டேம்னா அதை நம்ம ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறதில்ல. ஒரே அதை என்ன பண்ணியிருக்கோன்னா டஸ்ட்பின் மாதிரி வச்சுருக்கோம். ஆள் மனசு வந்து இசையை கொண்டு டஸ்ட்பின் தான் மனிதர்களுக்கு. ஏன்னா அதில் சேர்த்து வச்சுக்கோ குப்பைகள் ஜாஸ்தி. ஆள் மனசை மனசை சந்தோஷமாக வைக்கணும். என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். இல்லை எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது அதை மனசு செல்லு உணரணும். சாமி செல்லு உணரணும், நான் அழகானவன், நான் புத்திசாலி அப்படிங்கிறத உங்கள் செல்லு உணரணும். உங்கள் பேர் உங்கள் செல்லு உணர்ந்துச்சு இல்லை இல்லை. எல்லா குழந்தை பிறந்த உடனே இப்போ ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லை, அது என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, கமலா ஒரு பேர், கமலா அப்படின்னு வைக்கிறாங்க. வச்சோன்னே என்ன அது இருந்துச்சு, தேங்க்யூ டேட் அண்ட் மேம் நான் சொல்லிச்சு ஒன்று கிட்ட அது வாட்டு பேண்டுக்கிட்டு மூணுக்கிட்டு அது வாட்டுக்கு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் என்ன பண்ணிச்சு, அந்த செல்லு அந்த நேமை என்ன பண்ணிச்சு, ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு. இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் அதை வந்து எடுத்துக்கிடுச்சு. அப்போ கமலா கூப்பிட்டு டக்கு டக்கு தான் வந்து ஓடி வரும் இல்லையா. அப்புறம் செய்ய அது ஒன்று ஒன்றுக்கும் கமலாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம செல்ஸை வந்து உணர வைக்கிறோம். உணர வைக்க 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 வைக்கிறது ஆள் மனசில் போய் செல்லு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆள் மனசில் போய் அந்த செல்ஸுக்கு வந்து என்ன பண்ணும், அது எலக்ட்ரிக் இம்பல்சஸாக கொடுக்க ஆரம்பிக்குது. கொடுத்து ஆரம்பித்தோம் நம்ம ஆள் மனசு என்ன பண்ணும், ஹோல் பாடி எல்லா செல்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மனசு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லா செல்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், கமாண்டு, ஐஎம் கிளவர், ஐ வில் டூ எவ்ரி திங், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நான் சாதிப்பேன், நான் நல்லா இருக்கிறேன். இல்லை ஒன்றுமே இருக்காது. சாதாரண ஒரு வியாதியை ரொம்ப பெருசாக ஆக்குறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான். சாதாரணமாக ஒரு சின்னது நடக்கவே முடியாமல் அவங்க வந்து உட்காந்த மாதிரி பண்ணி எனக்கு முடியல 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 முடியலைன்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படி கிடையாது. உங்கள் ஆள் மனசில் மட்டும் பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ பெரிய டிசீஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கேன்சர்லேருந்து கூட வெளியே வந்திருக்கிறாங்க. காரணம் வேர் மனசுக்குள்ளே தைரியத்தை கொடுத்து டம் டம் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் வந்துச்சு, அதை படித்து பாருங்கள். எத்தனையோ அற்புதங்கள் மனிதர்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அது அவங்களுடைய ஆள் மனசு. இப்போ இந்த ஆள் மனசை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கிளியர் பண்ணணும் இல்லையா. அதை வந்து நம்ம நல்ல நல்ல தாட்ஸாக உள்ள புதுசாக கொடுக்கணும். அதை அதுக்கு பேர் வந்து சூப்பர் இம்போசிங் அப்படின்னு பேர். சூப்பர் இம்போஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டிங்கன்னா அதை பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னுடைய வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைக்கணும். வியாபாரம் போச்சுன்னு நினைப்பீங்க. வந்தவொடனே சொல்கிறது என் வியாபாரம் போச்சு, எனக்கு என்ன லாபம் வரும்னே தெரியல, நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன். பயம் கிடையாது, தைரியமாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணும், உணர்வோடு அதை அந்த செல்ஸில் ஏற்றணும். ஏற்றுனீங்கன்னா ஆள் மனசில் போய் எல்லாமே என்ன பதியும், ஐஎம் சூப்பர், ஐஎம் கிளவர், ஐஎம் பியூட்டிஃபுல், ஐ எம் பவர்ஃபுல், ஐ டூ எவ்ரி திங் வெல், இல்லை நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் அடி நொறுக்கிறேன், இத்தனை நாள் இது நடக்கும், இல்லை இத்தனை நாள் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கும் கும்னு அடிச்சிங்கன்னா அந்த ஆள் மனசு அதில் போய் வேலை செய்யும். இல்லை பிரபஞ்சப்படுத்து தன்னால் வந்துடும், அது குருமார்கள்ட்டேருந்து கூட வரலாம். இல்லை வேறு எங்கே இருந்தாலும் வந்து இந்த மனசு உங்களுக்கு பேலன்ஸ் ஆகணும். இந்த மனசு பேலன்ஸ் ஆக 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 தன்னால் பிரபஞ்ச மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா கண்ணுங்களா. இப்போ ஒன்றே ஒன்று, என்றைக்குமே மனசை மட்டும் விட்டுறாதீங்க. மனசுங்கிறது எங்கே, நம்மகிட்ட மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறதே இருக்குங்கிற மறந்துடக்கூடாது. எல்லோரும் வந்து சூனியம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த சூனியம் சும்மா ஒரு காய்ச்சல்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கும் நீங்கள் அது டெங்கு காய்ச்சலாக இருக்க போது பார்த்துருங்க, இப்போ அப்படித்தான் நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனோம் அப்படி சொல்லிவிட்டாங்க அப்படிம்பாங்க. அது சாதாரண ஃபீவர் அதை கூட உடனே நமக்கு டெங்கு உள்ளே ஏறிடும். நம்ம டாக்டர் இவர் சொல்லுவார், ஹெக்டேன்னு ஒரு சூப்பர் டாக்டர் எங்கள் ஹெக்டே, ஐ லவ் ஹிம் லைக் எனி திங், ஹெக்டே சொல்லுவார். அதாவது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களாம், அப்போது ஒரு ஆடை பார்ப்பாங்களாம், அதில் பார்த்த உடனே அஞ்சில் ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்களாம். பெங்களூருக்கு ஏர்போர்ட்டில் போகிறப்ப அஞ்சில் ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் இருக்குது இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இவன் பார்த்துருவோம் அந்த அஞ்சில் நம்ம ஒரு ஆளாக இருப்போமா அப்படின்னு உடனே சப்கான்ஷியஸ்ல ஏற்றிடுவாங்க. போய் டெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி வந்து சுகர் வந்து அப்போ பிபி சுகர் ஏறி இருக்குமா. என்னத்து காரணம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே தான் காரணம். புரிஞ்சிச்சா, நம்ம ஏன்னா நம்ம கொண்டு போட்டுட்டோம் சப்பாஞ்சி போட்டேன்னா எனக்கு குறவே ஆகாதுங்க,
நான் அப்படிலாம் பண்ணவே எனக்கு ஒன்றுமே குணமாகாது, இது இப்படி தான் இருக்கும், ஏன் இப்படி நினைக்கணும், இது குணமும் ஆகும், வந்தது போல் அது போகவும் முடியும், ஏன் முடியாதுன்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது, நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த உடம்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமாண்டு கொடுங்க. இல்லை இதுக்கு அடுத்து நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த இதில் சொல்ல போகிறேன். அப்போ எப்படி அதை பண்ணுறது, எப்படி நம்ம மூளை அதுக்கு உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன பண்ணலாங்கிறது புரிஞ்சிடும். சின்ன கண்ண வேண்டாம் வேண்டாதெல்லாம் போடாதீங்க, குப்பையை களையிறதுக்கு காலையில் எந்திரிச்சு உட்காந்து 5 நிமிஷம் நல்லதாக சொல்லுங்கள், மனசுக்குள்ளே என்னதான் நல்லது சொல்லுதோ அதெல்லாம் சொல்லுங்கள், சொல்லிட்டு எப்போவா நெகட்டிவாக வந்துச்சா நினைக்கவே நினைக்காதீங்க, கட்டு கட் 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 விட்டுருங்க. எப்படி கட் பண்ணுறதுன்னு ரேக்கி படித்தவங்கலாம் சொல்லுவாங்க, புரிஞ்சிருச்சா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருக்க மட்டும் பழகுங்க, அந்தந்த நிமிஷங்களை சந்தோஷமாக இருக்க கொஞ்சமாவது பழகுங்க, உள்ள பழைய பாருங்கள், அப்போ தெரியும் கண்ணுகளா. ஓகே, ஐ லவ் யூ ஆல், நெக்ஸ்ட் இதில் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, குட் லக், பை, சேலங்களா.